ரெடியா ரவினா? ரெடியா சொல்லுங்க. என் பேர் குருநாதன், நான் சாமத்துலேருந்து வர்றேன். ஸ்டெர்லைட்டில் வந்து 18 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரோ பொய்யான வரந்தியை பரப்பதனால கம்பெனி மூடியாச்சு. மூணு கம்பெனி மட்டும் இல்லை, எங்களோட வாழ்க்கையும் சேர்ந்து தான். நாங்களும் கலெக்டர்ட்டையும் முதலமைச்சர்ட்டையும் மாறி மாறி மனு கொடுத்தும் பார்த்தாச்சு, எல்லாம் சொல்லியும் பார்த்தாச்சு. அவங்க எதை நம்புகிறாங்க, உண்மையை நம்புகிறாங்களா பொய்யை நம்புகிறாங்களான்னு தெரியல. ஆனால் கஷ்டத்தில் வாழ்றது நாங்கள் மட்டும்தான். அதில் வேலை பார்த்தா அதை நம்பி வேலை பார்க்குற 100,000 பேர்கிட்ட தெருவில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். மீடியாவுக்கும் நீங்களும் மாறி மாறி வாரம் வாரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. எங்களை கூட்டம் கூட்டமாக நாங்களும் வந்து மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு எந்த விதமான பதிலும் தான் கிடைக்கல, எந்த விதமான நல்ல பதிலும் கிடைக்கல. கலெக்டர் சொன்னாப்பில் வேறு கம்பெனியில் வேலையை பாருங்கண்ணா, வேறு கம்பெனிக்கு போகணும், அவங்க 200 ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே இல்லாத வரையே தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என் கம்பெனி நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் எடுக்க தான் வரணும், மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு எடுக்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் ஒரு நல்ல முடிவு கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டை சொந்த வீட்டை பாதுகாக்க அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால் நாங்கள் மெயின்டெனன்ஸ் எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் எந்த விதமான பதிலும் இல்லை, எந்த விதமான ஒரு ரியாக்ஷன் கிடையாது. இன்றைக்கு இதுக்கு பிறகாவது எடுத்து எங்கள் குடும்பத்தில் வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவாங்களா இல்லை கேள்விக்குறியான்னு தெரியல. முந்தானால் கூட பேப்பரில் பார்த்துருப்பீங்க, தாமிரா வந்து இந்தியாவில் எப்படி எப்படியோ இருந்தது, இப்போ அமெரிக்கா சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணி அங்கேருந்து இறக்குமதி பண்ணுற சூழ்நிலை வந்துட்டு இன்னும் இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஊர்லேயும் கரண்ட் லைட் இருக்காது. ஏன்னா டவருக்கு அந்த எல்லா ஊர்லேயும் சொல்லுவாங்க ரெட்டை போஸ்ட்டு டவர் அந்த டவருக்கு வந்து காப்பர் மெயினானது, அது கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்காண்டி இது சாவமோ இது நாங்கள் வந்து கோபமாக சொல்லலை, உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் அது வந்து கிடைக்காது கரண்ட்டுக்கு. நீ எல்லாமே இது ஒன்றுனால பல இதுக்கு இடைஞ்சல் இருக்குது. அதனால் நல்ல இது பண்ணி உண்மையான புரிஞ்சு கம்பெனி வந்து திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே துறக்க மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் உள்ள வாழ்வாதாரத்தை பெருக்கி எங்கள் குடும்ப விலைக்கு ஏற்றுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான். உங்கள் பேர்? என் பேர் குருநாதன், சாமிநாதன்லேருந்து வர்றேன். சாமிநாதன் ஓட்டப்படாதான் பஞ்சாயத்து. சரிண்ணா, ஓகே.